வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொதிகை கல்வி நிலையத்தினுடைய சைவ சமய பாட பரீட்சையினுடைய தரம் 11 பகுதி 1 வினாத்தாளை உங்களுக்கு நான் கற்பித்திருந்தேன். இன்று தரம் 11 பகுதி 2 வினா பகுதியை கற்பிக்கிறேன். வாருங்கள் மாணவர்களே, நாங்கள் வினாத்தாள் பகுதிக்குள் செல்வோம். பகுதி 2. முதலாம் இரண்டாம் வினா உட்பட 5 வினாக்களுக்கு விடை எழுதுக. இப்போ முதலாம் வினாவும் ரெண்டாம் வினாவும் கட்டாயமான வினாக்கள். சரி, அதில் முதலாம் வினா வந்து சுருக்கமான விடை தருக என்று 10 வினாக்கள் இருக்கும். சரியா? ரைட். அப்போ முதலாவது வினா, அதில் கடவுள் ஒருவரே என்பதை வேதம் எவ்வாறு எடுத்துரைக்கிறது? வேதத்தில் ஏகம் சத் விப்ரா வகுதா வதந்தி, உண்மை பொருள் ஒன்றே, அதனையே அறிஞர்கள் பல பெயர்களால் அழைக்கிறார்கள். இதுதான் கடவுள் ஒருவர் என்றத வேதத்தில் சொல்லப்பட்ட கூற்று இருக்கு, வேதத்தில் இருக்கிற கூற்று. சரியா? 2. இறை உணர்வோடு வாழ வேண்டியதன் அவசியம். இறை உணர்வோடு வாழ வேண்டியதன் அவசியம் வந்து, ஒன்று, பாவகாரியங்களை நாங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்காக என்ன இறை உணர்வோடு வாழ வேணும். அடுத்தது, நாங்கள் ஆன்மீகத்தை அடைகிறதுக்காக. அடுத்தது, நாங்கள் முத்தி அடைகிறதுக்காக என்ன மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக, உயிரிடத்தில் அன்பு வச்சிருக்கிறதுக்காக எல்லாம் நாங்கள் எப்போவுமே இறை உணர்வு. ஒரு ஆளுகிட்ட இறை உணர்வு இருக்குமெண்டா பிள்ளைகள் அவர் எந்த வித குற்றமும் செய்ய மாட்டார். என்ன இறை பயம், என்ன இறைவன் உணர்வு இருக்கு என்னட்டேண்டா, அப்போ நான் என்ன செய்வேன், என்ன குற்றம் செய்கிறேன்டாலும் இறை பயம் உண்டு இருக்கும். மனிதராக வாழ வேணுமாக இருந்தால் கட்டாயம் இறை உணர்வுடைய ஆக்களாக இருக்க வேணும். என்ன ரைட். பொய்மையும் எப்போது வாய்மை ஆகும். அப்போ பொய்மை எப்போது வாய்மை ஆகும். இப்போ ஒரு பொய்யோண்ட நான் சொல்கிறேன், என்ன அந்த பொய்யால் ஆரோ ஒருவருக்கு அது பிரயோசனமாக இருக்குமெண்டா, என்ன ஆரோ ஒரு ஆளுக்கு நான் சொல்கிற பொய்யால் அது பயன்தரும் பிரயோசனமாக இருக்குமெண்டா, என்ன பொய்மையும் ஒரு நேரம், என்ன பொய்மையும் எப்போது ஒருக்கா வாய்மையாக இருக்கும் என்று சொல்லப்படுது. என்ன அப்போ பொய்மை, பொய்மையும் வாய்மையிடத்து புதை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். சரியா? இப்போ ஒரு ஆளை ஒரு ஆள் கொள்றதுக்கு திரட்டி கொண்டு வாரார். சரியா? அவர் வந்து எங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டார். சரியா? தனக்கு வர அந்த ஆபத்தை எங்களுக்கு சொல்கிற அந்த நேரம் அவரை நாங்கள் என்ன செய்கிறோம், மறைச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த கொல்ல வந்தவே இருக்கணும் தானே, அவனை பற்றி விசாரிக்க நாங்கள் என்ன அப்படி ஒரு ஆள் வரவே இல்லை என்று சொல்கிறோமில்லா பிள்ளைகள். சரியா? அது வந்து பொய்யில்லை, ஒரு ஆளுண்ட உயிரை காக்குறதுக்காக நாங்கள் சொன்ன பொய். ஆகவே அது இப்போ அது வாய்மையாகத்தான் வருது. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். ஒரு பொய்யால் நன்மை உண்டாகுமாக இருந்தா அந்த பொய்யும் வாய்மையாகவே கொள்ளத்தக்கது. சரியா பிள்ளையா? ரைட். அடுத்தது பார்ப்போம், பண்டை தமிழர்கள் மாதங்களை எவ்வாறு அழைத்தார். பண்டை தமிழர்கள், இப்போ பண்டை தமிழர்கள் பிள்ளைகள் இப்போ 12 ராசி இருக்கு, அந்த 12 ராசியிலையும் அந்த குறிப்பிட்ட ஒரு ராசி எந்த மாதத்தில் நிற்கிதோ அந்த மாதத்தை வந்து அந்த ராசியின் பேரில் அழைச்சிருக்கணும். சரியா? அப்போ அது உங்களுக்கு நினைவிருக்க வேணும். அதே போல் இன்னும் ஒன்று சொல்லிவிடும் பிள்ளைகள், அந்த இப்போ பௌர்ணமி வர்ற நேரம் எந்த நட்சத்திரம் பௌர்ணமியோட கூடி வருதோ அந்த நட்சத்திரத்தின் பேரையும் அழைச்சிருக்கணும். இப்போ வைகாசி மாதம் என்றால் அது விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி கூடி வந்தால் அது வைகாசி, சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி கூடி வந்தால் அது என்னென்னு சொல்கிறோம் நாங்கள், சித்திரை மாதம் என்று சொல்கிறோம். சரியா? அப்போ காலக்கணிப்பீட்டில் இப்படி இருக்குது. அதே நேரம் அந்த மாதத்தை மதி என்ன திங்களெண்டெல்லாம் சொல்லினோம். சரியா? மாதத்தை மதி திங்கள் என்ற பேரெல்லாம் இருக்கு. அப்போ பண்டை தமிழர்கள் மாதங்களில் மாதங்கள் இப்போ ராசின்ற பேரிலையும் அழைச்சிருக்கணும். அதே நேரம் நட்சத்திரத்தின்ற பேரிலையும் அழைச்சிருக்கணும். சரியா? அப்போ சூரியன் வந்து அந்த ராசி மண்டலத்தில் இருக்கிற 12 ராசியில்
ஒரு ராசியில பிரவேசிக்கிறதுல இருந்து அந்த ராசியை விட்டு விலகுவது வரையான கால பகுதியே சூரியமானத்துல ஒரு மாதம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்ப கன கவிதமா நாங்கள் இந்த பண்டை தமிழர்கள் மாதம் கண்ட பெயர்களை அழைச்சிருக்கிறோம். அப்ப நீங்கள் மதி திங்களன்னு சொல்லலாம், அந்த விளக்கம் கொடுக்கலாமேனு அந்த பௌர்ணமியோட கூட எந்த நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கலாம். அல்லது ஒரு ராசி மண்டலத்தில் பிரவேசித்ததில் இருந்து அந்த அடுத்த ராசி மண்டலத்தை விட்டு விலகும் வரையான அந்த காலத்தை அந்த ராசி மண்டலத்தில் அந்த ராசியின் பேரிலையும் அழைத்து இருக்கிறார்கள். சரியா, ஐந்தாவது வினாவை பாருங்கோ. அருணகிரிநாதர் வாழ்ந்த காலம், அருணகிரிநாதர் விஜயநகர நாயக்கர் காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். சரியா, விஜயநகர நாயக்கர் காலம்தான் அருணகிரிநாதருக்குரிய காலம் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, அதே நேரம் 15 நூற்றாண்டுக்குரியவர் என்றும் சொல்கிறது. இது ஆறாவது பாருங்க, பாசம் என்றால் என்னண்டா பந்தித்து நிற்பது. என்ன இப்போ பசு என்ற பெயர் கூட ஆன்மாக்களுக்கு வந்தது பசுக்களை அது பந்தித்து நிற்கிறதால, என்ன அதாவது பாசத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறதால. அப்போ பாசம் என்றா என்னண்டா பந்தித்து நிற்பது. இந்த பாசத்துக்குள்ளதான் ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் இருக்குது என்றது உங்களுக்கு நினைவிருக்க வேணும். சரியா, அப்போ என்ன பாசம் என்றா பந்தித்து நிற்பது. அடுத்தது பார்க்கலாம் நாங்கள் சாதகன் என்னும் தகமைக்கு விட்டு செல்றது. சாதகன் என்ற தகமைக்கு விட்டு செல்ற தீட்சை பிள்ளைகள் அது நிர்வாண தீட்சை. இப்போ சமய தீட்சை விசேட முறையாக பெற்ற ஒரு ஆள் என்ன அவரைத்தான் நாங்கள் சாதகன் என்று சொல்கிறோம். அப்போ அந்த சாதகன் என்ன செய்வாராம் என்றால் இப்போ சந்தியாவந்தனம் சிவபூசை அதோட ஞான பூசையும் செய்வாராம். அதாவது ஞான நூலண்டா சிவாகமங்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது. இப்போ சிவபுத்திரன் என்ற தகமைக்கு கொண்டு போகிறது விசேட தீட்சை, சைவ சமய என்ற தகமைக்கு கொண்டு போகிறது சமய தீட்சை. சரியா, சரி. பதமுத்தி பெற்றோர் யாவர். அப்போ பதமுத்தி பெற்றது இப்போ தேவார முதலிகள் சம்பந்த அப்ப சுந்தர. இப்போ பதமுத்தி பெற்றது யாருண்டா அது மாணிக்க வாசகர் மட்டும்தான் பதமுத்தி பெற்றவர். சரியா, சரி. அப்போ இப்போ உங்களுக்கு அது விளங்கி இருக்குமெண்டு நான் நினைக்கிறேன். சரியா, அடுத்தது பார்ப்போம். கண்ணகி வழிபாடு பற்றி கூறும் நூல்கள் அவை. கண்ணகி வழிபாடு, சிலப்பதிகாரம், என்ன சிலம்பு கூறல், கண்ணகி வழக்குரகாத, இதெல்லாம் உங்களுக்கு கண்ணகி வழிபாடை பற்றி சொல்கிறதாக இருக்கும். சிவநகர் என்னும் குறிப்பு காணப்படும் கல்வெட்டு கேட்டிருக்குது. என்ன உருகுணை தேசிய பூங்காவில் தான் அந்த சிவநகர் என்ற குறிப்பு கல்வெட்டில் காணப்படுது என்றது உங்களோட சைவத்தின் தொன்மை என்ற பாடப்பகுதியில் படிச்சிருப்பீங்க. அப்போ சிவநகர் என்ற குறிப்பு உருகுணை தேசிய பூங்காவில் கண்டெடுக்கப்பட்ட கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்தாக சொல்லப்படுற ஒரு கல்வெட்டில் தான் சிவநகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இதில் 10 வினா இருக்குது. என்ன இந்த 10 வினாவுக்கு ஒரு வினாவுக்கு 2 புள்ளி வீதம் வழங்கப்பட்டு உங்களுக்கு 20 புள்ளி கிடைக்கும். இந்த 10 வினாக்கள் உங்களுக்கு கொஞ்சம் இடர்பாட்டை தரும். நீங்கள் 2 பாடப்புத்தகத்தையும் தரம் 11 2 பாடப்புத்தகத்தையும் ஆழமாக வாசிக்க வேணும். சரியா, அடுத்தது உங்களுக்கு தெரியும் பிணிகங்களுள் 2 அடிமுறை பிழையாது திருத்தமாக எழுதி அவற்றின் பொழிப்புரையை எழுதுக. 1 மீளா அடிமை உமக்கே ஆளாய், 2 தந்தது உந்தன்னை கொண்டது, 3 தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த, 4 பச்சை மாமலை போல் மேனி, 5 தன்னளி வெண்குடை வேந்தன். ஓ, இதில் வந்து தரம் 10 பதிகங்கள் இருக்கும், தரம் 11 தோத்திர பாடல்கள் இருக்கும். என்ன இதை நீங்கள் பாடல்களை பாடமாக்கி அதை கூட கோப்பியில் எழுதி பார்த்து அப்புறம் பொருளை பல தடவை வாசித்து அந்த பொருளையும் எழுத வேணும். அப்போ பதிகத்துக்கு 3 புள்ளி, பொருளுக்கு 2 புள்ளி. அப்போ 2 பதிகமும் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு 10 புள்ளி கிடைக்கும். சரியா, ரைட். அப்போ நாங்கள் அடுத்த வினா, இது முதலாவது வினாவும் 2 வினாவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2 கட்டாய வினாக்கள் உண்டு. என்ன இந்தியாவில் வரப்போகிறது நீங்கள் 3 வினாக்களை செய்ய வேணும், மொத்தம் 5 தானே.
உண்டாவினா பார்த்தமுண்டா வாதபூரன் விளம்பிட அம்பலவன் எழுதியது. இப்போ வாதபூரன் என்று குறிப்பிடப்படுற சமயகுரவர் யாரு? மாணிக்க வாசகர். அவர் விளம்பிய நூல் எது? திருவாசகமும் திருக்கோவையாரும். சரியா? ரெண்டு, இக்குறவர் நின்ற நெறி ஞானம், மார்க்கம் சன்மார்க்கம், நின்ற முத்தி சாயுத்திய முத்தி என்பவற்றை தர சொல்லி கேட்டிருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே விடையோடையே இந்த வினாவை பார்த்துட்டேன். மேலே குறிப்பிட்ட நாயனாரின் சமய பணிகள் மூன்று தருக என்று கேட்டிருக்கேன். அப்போ இவர் வந்து இப்போ திருவாசகம் திருக்கோவையார் என்ற ரெண்டு நூல்களை எழுதியிருக்கிற, அதுவும் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானால் எழுதப்பெற்ற பேறு பெற்ற நூல் என அது. வாதபுரன் விளம்பிட அம்பலவன் எழுதியது, அழகிய சிற்றம்பலமுடையான் எனவும் கையொப்பமிடப்பட்டது. அது ஒரு சிறப்பு, அது ஒரு சமய பணி. அதாவது எட்டாம் திருமுறையில் அடங்குகிற திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் தந்தவர். அடுத்து பார்த்தமண்டா பிள்ளைகள், இவர் வந்து நரிகளை பரிகளாக மாற்றியவர். இறைவனால் என்ன இவருக்கு நரிய பரியாக்கினார். இவருடைய அற்புதம் வரும், அற்புத செயல்களை செய்திருக்கிற நரிய பரியாக்கினார்ன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? பிறகு நரிகளெல்லாம் பரிகளெல்லாம் நரிகளாக மாறி பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுத்துருக்கு. அவை இவருக்கு இறைவனால் பல விதமான சோதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே சாதனைகளாக வென்றவர். என்ன அதுலேயும் பார்த்தமெண்டா, பாண்டிய மன்னனால் வைகை ஆற்று சுடுமணலில் நெத்தியில் கல்லோட வச்சிருக்கணும். என் ஆளனின் பனிஷ்மெண்ட். அப்போ இவர் இறைவன் அருளால் அந்த தண்டனையிலிருந்தும் விலகுவார். என்ன அப்படி விலகிக்க தான் அந்த வைகை ஆறு பெருக்கெடுத்தோடு வைகை ஆறு பெருக்கெடுத்தோடு பாண்டிய மன்னனுக்கு புதிய பிரச்சனை என் அணகட்ட வேணும். அப்போ அணகட்டுறதுக்கு சிவபெருமானே சம்மண செல்விக்காக பிட்டுக்கு மனுஷ மக்கள். இது எல்லாம் யாருக்காக? எல்லாமே மாணிக்க வாசகருக்காக. மற்ற ஊம பெண்ணை பேச வைக்கிறார். இல்லை, பௌத்த அரசன்ற மகள் ஊம பெண்ணை பேச வைக்கிற சம்பவம் ஒன்று இருக்குது. மற்ற பிள்ளைகள் அந்த மன்னன் குதிரை வாங்க கொடுத்து விட்ட அந்த காசுகள் பொற்காசுகள் எல்லாத்தையுமே திருப்பெருந்துறையில் இருக்கிற அந்த சிவனடியார்களுக்கு திருவமுது படைச்சிருக்கிற என்ன அதுவும் அவருடைய சமய பணி. இதை என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மேலே குறிப்பிட்ட நாயன்மாரின் சமய பணிகள் மூன்றை குறிப்பிடுக. ஐந்து புள்ளி என்ன தனிய சமய பணிகளை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டுட்டு இருக்கீர்கள். அது குறிப்பிட்டு விளக்குக என்று போட இல்லை தானே என்றதுக்காக நீங்கள் அப்படி எழுதாம விடக்கூடாது. ஐந்து புள்ளிக்குரிய வினாதானே. அப்போ நீங்கள் சமய பணிகள் மூன்று எழுதி அந்த மூன்றையும் பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க வேணும். சரியா? ரைட். நாலாவது வினா, இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்த மில்புகழ் ஆலால சுந்தரன் திருத்தொண்டர் தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வோம். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழ் ஆலால சுந்தரன் சுந்தரத்திரு தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம். இப்பாடலிடம்பெறும் நூல், இப்பாடலிடம்பெற நூல் வந்து பெரிய புராணம். ஆசிரியர் சேர்க்கிறார். இடம்பெற நூல் என்று கேட்ட உடனே நீங்கள் திருக்கூட சிறப்புன்னு எழுதுறீங்க பிள்ளைகள். திருக்கூட சிறப்பு எந்த நூலில் இருக்குது? பெரிய புராணத்தில் இருக்குது. அதென்று ஆசிரியர் சேர்க்கிறார். இப்பாடலில் இடம்பெறும் சமயகுரவர் சுந்தரமூர்த்தி நாயனர். அவர் எழுதிய நூல் தந்திருக்கேன். இங்கே திருத்தொண்டர் தொகை, தொண்டர்கள் என்ற பெருமையை சொல்கிற நூல். இப்பாடல் இடம்பெறும் நூலில் குறிப்பிடப்படா சிவனடியார் சிறப்பு கேட்டுரு. இப்பாடல் இடம்பெறும் நூல், அப்போ இப்பாடல் இடம்பெறும் நூல் எது? பெரிய புராணம். அதில் குறிப்பிடப்படுற சிவனடியாற்ற சிறப்பாக கேட்டிருக்கு. அப்போ நீங்கள் கணக்க விஷயம் எழுதலாம். என்ன அஞ்சு விஷயத்துக்கு கேட்டால் நீங்கள் கணக்க விஷயம் எழுதலாம். அப்போ இந்த சிவனடியார்கள் வந்து புற தூய்மை அகத்தூய்மை உடையவர்கள். இன்ப துன்பங்களில் பாதிப்போ பொன்பொருள நாட்டமோ இல்லாதவர்கள். இறை தொண்டையே தமது கடமையாக கொண்டவர்கள் என்று சேர்க்களை சொல்கிற. சரியா? அப்போ இவை அடுத்தது பார்த்தமெண்டா சிவசின்னங்களை அணிஞ்சிருப்பினம் என்ன அவேந்த மேனி மேலே நிறைய பூசிய அந்த திருநீறு அவேந்த அகத்தூய்மை அவை சொல்கிற ஐந்தளத்தின் ஓசை எல்லாமே அந்த தேவாசிரியன் மண்டபம் ஒன்றாய் பரந்து விளங்குற ஆயிரம் பாற்கடலை போல இருக்குது. அப்போ அப்படி அவை சிவசின்னத்தை அணிஞ்சிருக்கிறது. சிவ
என்ற சொல்றது எல்லாமே ஆயிரம் பான்கடலை போல இருக்குது. சரியா, இவை வந்து சிவபெருமான திருவடிய தொழுறதுதான் இவையின் செயற்பாடாக இருக்குது. சரியா, மற்ற இவையை பார்த்தமெண்டா இறைவனை வந்து அன்பால பூசித்து வழிபடுற சிந்தனையுடைய ஆக்கள் தான். எம்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்கிறது தான் இவையின் கடமையாக இருக்கு, வேறு எதுவுமே இவை செய்கிறதில்ல. சரியா, அப்போ இவைய அந்த வெண்ணுகர் இருக்குத்தானே அந்த விபூதியை இவைய பூசி இருக்கிறத போல இவையின் உள்ளமம் பிள்ளைகள் தூய்மையானது, எல்லா திக்கிலும் ஒளி பிரகாசிக்கிறது. இவையின் பெருமையை தன்னால் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிற அளவுக்கு சேர்க்கலை பாட வச்சிருக்கு. சரியா, மற்ற இன்னும் உண்டு ஐம்பூதங்கள் நிலையில் கலங்கினாலும் இவைகள் மாதொரு பாகங்கிற திருவடியை கும்பிட்றத ஒரு நாளும் மறக்க மாட்டினோம், அவ்வளவு உறுதியான மனநிலை உடையவர்கள். மற்ற பார்த்தமெண்டா ஓடும் செம்பொன்னும் ஒன்றாகவே நோக்கர்கள் இறைவனை கும்பிட்றதே என கும்பிடுதலே அன்றி வீடு பேருக்கு வீடு பெற்றுக்குமே ஆசைப்படாத ஆக்கள். உருத்திராக்க மாலையைத்தான் இவை தங்களுடைய நெக்லஸ் என ஆரமாக அணிஞ்சிருப்பினம். சரியா, எந்த குறையும் இல்லாதவர்கள். சரி, அடுத்த இவே வந்து விருப்பமானபடி விரும்பிய வேடத்தை பூணக்கூடியவர்கள், வேடம் பூணக்கூடியவர்கள், நடராஜற்ற தொண்டர்களாக இருக்கினம், பெரிய புகழை உடைய ஆக்கள். சரியா, ரைட். வேறு எவ்வளோ விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஐந்து புள்ளி எவ்வளோ விடயம் என்ன ஆழமான விடயங்கள், அதில் உங்களுடைய கருத்துக்களும் இடம்பெற வேணும். சரியா பிள்ளையா, ரைட். வேதமோ நாகமம் மெய்யாம் இறைவனூல், இதில் முதலாவது கேள்வி இப்பாடலை பாடியவர் ஜ. அப்போ வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவனூலண்டா நீங்கள் யோசிக்க வேணும். என்னண்டா இங்கே ஆகமத்தை பற்றி சொல்ல போயிடும், ஏன்னா ஆகம பற்றி வரப்போகுதுன்றது நினைவில். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவனூல், இந்த பாடலை பாடினது யாரண்டா திருமூலர். ஆகமம் என்றால் என்னண்டு கேட்டிருக்குது. இப்போ தொன்று தொட்டு வரும் அறிவு, என்ன ஆகமம் என்றால் என்னன்றா தொன்று தொட்டு வரும் அறிவு. அதே நேரம் இறைவனை அடைவதற்கான வழியை கூறும் நூல் என்றும் சொல்லலாம். சரியா, அடுத்த ஆகமத்தின் உட்பிரிவுகள் எவை கேட்டிருக்கு, சரியை கிரியை ஜோகம் ஞானம். அடுத்த ஆகமம் கூறுற விடயங்கள் கேட்டிருக்கு. ஆகமத்தில் சொல்லப்படுற விடயங்கள் என்று பார்த்தமெண்டா சரியை தொண்டுகள், சமயாசாரங்கள், மந்திர உற்சாடனங்கள், சந்தியா வந்தனம், பூசை, செபம், சமய விசேட நிர்வாண ஆசாரியா விடேக தீட்சைகள், அட்டாங்க யோகம், முப்பொருள் உண்மையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட பார்த்தமெண்டா இந்த கோயிலுக்குரிய நிலத்தை தெரிவு செய்தது என்ன பிரதிஷ்டை உற்சவம் பிராய சித்தம் என்று கன விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. மற்றது நித்திய நைமித்திய பூசைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. விக்கிரகங்கள் எவ்வாறு நிறுவப்பட வேணும், வாகனங்கள் எப்படி செய்கிறது, ஆலயத்தில் இருக்கிற கடவுளர்களுக்குரிய வாகனங்கள் எப்படி செய்கிற, வீட்டில் கிரியைகளை எப்படி செய்கிறது, அடியார்கள் ஒழுக்கம், அர்ச்சகர்களுடைய ஒழுக்கம் எல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகமத்தின் நோக்கம் வந்து இறைவனை அடைத. சரியா, பாகமத்தில் கண்ணக்க விஷயம் இல்லையா, ஒரு ஆலயத்துக்கு நிலம் தெரிவு செய்கிறதுல இருந்து விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்கிறது தொடக்கம், ஆலயத்தின கிரியைகள், ஆலயத்துக்குற சிவனடியாற்ற இயல்புகள், பூசை செய்கிற சிவாச்சாரியாற்ற இயல்புகள், சகல விடயமும் வந்து ஆகமத்தை ஒட்டித்தான் செய்யப்படுறது. சரியா, ஆறு சைவ மரபுகளை பேணுவதில் சைவ ஆலயங்களின் பங்கும் பணியும் தானது. தானாக தோன்றிய சிவலிங்கம் உள்ள பிள்ளையார் கோயில் கேட்டிருக்கு. தானாக தோன்றிய சிவலிங்கம், அவர் தானாக தோன்றிய சிவலிங்கம் உள்ள ஆலயம் என்று பார்த்தமெண்டா பிள்ளைகள் அது மாமாங்க பிள்ளையார் கோயில் வரும், மட்டக்களப்பில் இருக்கிற மாமாங்க பிள்ளையார் வரார். சரியா, அடுத்தது கழுதாவள பிள்ளையார் ஆலயம் இருக்குது, அதுதான் தானாக தோன்றிய சிவலிங்கம் இருக்கிற பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயில்ன்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்க வேணும். ரெண்டு வெற்றாப்பளை கண்ணையம்மன் ஆலயத்தில் இடம்பெறும் சடங்குகள் கேட்டிருக்கு. வெற்றாப்பளை கண்ணையம்மன் கோயிலில் என்னென்ன சடங்கு, தண்ணியில் விளக்கு எரிப்பினம், வைகாசியில் பொங்கல் பொங்குவினம். சரியா, மற்றது பஞ்சாங்க மாடல் என்று ஒரு செயற்பாடு செய்வினம், பாக்கு தண்டல் என்று செய்வினம், தீர்த்தம் எடுப்பினம், கடல் நீரில் தீபம் ஏற்றுவினம், மடைப்பண்டம் எடுக்கிற செயற்பாடுகள் அங்கே நடக்கும்.
சரியா? அப்ப இதுல அந்த பஞ்சாங்கத்தை வச்சுதானே பிள்ளைகள் நாள் பாக்குறது. இப்ப இந்த பொங்கல் சடங்க செய்யறண்டு நாள் பாக்குறத பஞ்சாங்கம் ஆளலண்டு சொல்லுவினம். அது வந்து சித்திரை வருஷத்தாண்டு இந்த செயற்பாடு நடக்கும். சரியா? இப்ப பொங்கல் வந்து அந்த வைகாசி பூரணையில விசாகமும் வரக்கூடியதா ஒரு திங்கட்கிழமை இந்த வெற்றாப்புல கண்ணையம்மன் கோயிலுக்குரிய அந்த நாளை குறிப்பினம். அதே நேரம் பொங்கல் வாரத்துக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னுக்கு பாக்கு தண்டல் என்ற ஒரு நிகழ்வு செய்வினம். இப்ப இந்த கோயில்ல அந்த பொங்கல் திருவிழா நடக்க போகுது என்றதை சொல்ற ஒரு செயற்பாடாக இருக்கும். சரியா? ரைட். பிறகு பார்த்தோம்னா எங்க சொல்லுங்க அந்த காட்டா விநாயகர் கோயில்ல தான் அவே பண்டம் எடுத்து கொண்டு போறது. இந்த காட்டா விநாயகர் கோயில்ல தான் முள்ளியவளையில இருக்கிற அந்த கோயில்ல தான் இவே அந்த பூசைகளிடம் பெற்ற அப்புறம் அண்டை இப்ப பூசை வரப்போதா முதல் நாள் அந்த சிலாபத்தை சிலாபத்துறை கடல்ல இருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து காட்டு விநாயகர் கோயில்ல அதை கொண்டாந்து ஊர்வலமாக கொண்டாந்து வைப்பினம். சரி, சின்னொரு மண் கலையத்துல அந்த உப்பு நீரை விட்டு தீபம் ஏற்றுவினம். பிறகு அடுத்த நாள் பூசை நேரம் பண்டம் எடுத்து கொண்டு போயிருக்குள்ள இவற்றையெல்லாம் கொண்டு போவினம். சரியா? தூளி பிடிக்கிறது, கச்சி நேர்றது, நூல் நூற்கிறது, வளர்ந்து நேர்றது, நூல் கட்டுறது, தீ மிதிக்கிறது எல்லாம் இங்கே நடக்கும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி கேட்டிருக்கு, திருக்கேதீஸ்வரத்தின் சிறப்புகளை கேட்டிருக்குது. அப்போ திருக்கேஸ்வரத்தின் சிறப்பு கேட்டால் நீங்கள் என்ன எழுத வேணும்? பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்று, அதே நேரம் பாடல் பெற்ற சிறப்புக்குரியது, சம்பந்தராலையும் சுந்தரராலையும் பாடப்பட்டது. இது மென்னாரில் மாதோட்டத்தில் இருக்குது, மாந்தையில் மாதோட்டத்தில் இருக்குது. இது ஒரு துறைமுக பட்டணத்தில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற இறைவன் வந்து கேதீஸ்வரநாதர், இறைவி கௌரி அம்பாள், தீர்த்தம் வந்து பாலாவி. அந்த தீர்த்தம் வந்து பாவம் வினை அறுக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரியா? இயக்கரும் நாகரும் ஆதி குடிகளில் இயக்கர் நாகர் வழிபட்டிருக்கணும். இந்த நாகர்களுண்ட வழிபாடு தலமாக இருந்ததால் இந்த மூலமூர்த்தியை நாகநாதர் என்று சொல்லினோம். அது வந்து சிறப்பு. அப்போ ஈழத்தின் தொன்மைக்கு இந்த நாகர்கள் வழிபட்டது ஒரு சிறப்பாக இருக்குது. அதே நேரம் சம்பந்தரும் சுந்தரரும் இந்தியாவில் இருந்தோண்டு தேவாரம் பாடியிருக்கணும். சரியா? அடுத்த இந்த தலம் இடிச்சிட்டு நம்ம போர்த்துக்கேயர் ஆட்சியில் இந்த தலம் வந்து இடிக்கப்பட்டிருக்குது. அப்போ இயற்கையான அந்நியற்ற ஆட்சியால் 300 ஆண்டு வந்து இந்த தலம் தேவார திருவுருவில் என்ன இப்போ சமய குருவர்களால் பாடப்பட்டபடியாக தேவார திருவுருவே இருந்திருக்குது. பிறகுதான் 6-3 மன்னாருக்கு சமீபத்தில் உள்ள மாதோட்டத்தில் திருக்கேஸ்வரம் என்னும் தேன் பொந்து ஒன்று உள்ளது, அங்கே மருந்து மறைஞ்சிருக்கு, அதை சென்றடையுங்கள் என்று சொல்கிறார். என்ன அதுக்கு பிறகுதான் அந்த இல்லை சமய உலகமே விழித்து கொண்டு அந்த பசுபதி செட்டியாற்ற அந்த துணையோட இந்த ஆலயம் மீள அகழ்வாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மீளவும் வெளிப்படுத்தப்படுது. அந்த நேரம்தான் அந்த புராதன மகாலிங்கம் கிடைக்குது. சரியா? அதுக்கு பிறகு இந்த ஆலயம் வந்து இந்திய அரசின்ற உதவியோட கருங்கல்லால் கட்டி இப்போ இவ்வளோ காலமும் கட்டி கொண்டிருந்தது இப்போ கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் செய்துட்டினம். இங்கே வந்து சிவராத்திரி பிள்ளைகள் மிக சிறப்பாக நடக்கும். ஏன்னா அந்த சிவராத்திரி நேரம் அங்கே இருக்கிற அந்த மகாலிங்கத்துக்கு பாலாவி தீர்த்தத்தில் இருந்து தீர்த்தத்தை தலையில் சுமந்து கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற கண்கொள்ளாத காட்சி இங்கே இருக்குது. சரியா? நாங்கள் சிறுகுறிப்பு வினா வரும். இந்த சிறுகுறிப்பு வினா பகுதியை நீங்கள் கட்டாயம் எடுக்க வேணும். அதில் இப்போ முதலாவது வந்து மெய்கண்ட தேவரை பற்றி கேட்டிருக்கு. அப்போ மெய்கண்ட தேவரை எழுதுறேன்டா சந்தான குரவர்களில் அதிலேயும் புறச்சந்தான குரவரில் முதலாமவர் மெய்கண்ட தேவர். சரியா? இவர் திருமுனைப்பாளி நாட்டில் அச்சுத களப்பாளர் மங்களாம்பிகைக்கு மகனாக பிறந்தவர். கிபி 13 என்ன இவருடைய இயற்பெயர் வந்து சுவேதவன பெருமாள். திருவன்காட்டு இறைவன் அருளால் இவர் பிறந்தவர். இவற்ற குருவுக்கு பேர் பரஞ்சோதி முனிவர். என்ன அந்த பரஞ்சோதி முனிவர் தான் இவருக்கு மெய்கண்டாரண்ட தீர்ஷா நாமத்தை கொடுக்கிறார். சரியா? பரஞ்சோதி முனிவர்கிட்ட தான் கற்று உணர்ந்த எல்லாத்தையும் இவர் சிவஞான போதம் என்ற ஒரு
தத்துவ நூல தர சித்தாந்த சாத்திர முதல் நூல இருக்கிற சிவஞான போதை தர அது 12 சூத்திரத்தால ஆனது. இவருக்கு 49 மாணவர்கள் இருக்கணும். அதில் முதன்மையான சீடராக அருணந்த சிவாச்சாரியார் இருக்கிறார். மனவாசகம் கடந்தார், உண்மை விளக்கம் என்ற நூலை தந்த மனவாசகம் கடந்தார் இவருடைய மாணவன் தான். ஐப்பசி மாத சுவாதியில் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். சரியா? ரைட். அடுத்த நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஆணவம். என்ன ஆணவத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? ஆணவம் வந்து இப்போ பதி பசு பாசம் என்று சொல்கிற முப்பொருள்களில் பாசத்துக்குள்ள ஆணவம் வரும். பாசத்தில் ஆணவம் கண்மம் மாய் என்று மூன்றும் இருக்கு. அப்போ பாசத்தில் தான் இந்த ஆணவம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வேணும். இது ஒரு அறிவற்ற சடப்பொருள். சரியா? உயிர்களை முத்தி அடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். சரியா? இந்த பாசம் அதில் தான் உண்டு ஆணவம். இந்த ஆணவத்துக்கு பிள்ளைகள் கோபம், குரோதம், ஆச, மயக்கம் போன்ற அந்த தீய குணங்களை உண்டாக்கும். ஆன்மாட்ட நான் எனது என்ற அகங்கார மமகாரத்தை ஏற்படுத்தும். சரியா? இது வந்து ஆன்மாக்களில் வந்து கூட பிறந்தது. நாங்கள் எப்போ இருக்கிறோம், உயிர்கள் எப்போ இருக்கோ அப்போவே ஆணவம் இருக்குது. அதால் இந்த ஆணவத்தை சகசமலம், சகசமண்டா கூட பிறந்த, அப்போ கூட பிறந்த சௌரன்தான் இந்த ஆணவம். சரியா? அப்போ ஆணவம் வந்து ஆன்மாக்களில் அனாதியாகவே இருக்குது, என்ன சகசமாகனது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் இந்த ஆணவத்தை வெல்லோணும். ஆணவத்தை வெல்லோணுமாக இருந்தால் எப்போவுமே எங்களுக்கு கடவுள் ஒருவர் தான் துணையாக இருப்பார். அப்போ கடவுளை நாங்கள் இடைவிடாது வணங்க வேணும். சரியா? அப்போ அந்த கடவுளை நாங்கள் இடைவிடாது வணங்கினோம்ண்டா எங்களால் ஆணவத்தில் இருந்து விடுபட முடியும்னு சொல்லப்படுது. ஆணவத்துக்கு மூலமலம், நிருள்மலம், சகசமலம்லாம் மறுபெயர்கள் இருக்குது. சரியா பிள்ளைகள்? அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது உருத்திராக்கம். சரியா? அப்போ உருத்திராக்கம்ண்டா என்னண்டா இறைவனை அடைவதற்குரிய சாதனங்களில் ஒன்று உருத்திராக்கம். அதில் உருத்திராக்கம்ண்டா உருத்திரன்ற கண், அக்கம்ண்டா கண். அப்போ ஏன் இந்த உருத்திராக்கம் தோற்றம் பெறுதுண்டா? திரிபுரத்து அசுரர்களாலே தமக்கு ஏற்பட்ட துன்பங்களை பற்றி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்ட போது இறங்கிய சிவபிரானது கண்களிலிருந்து சிந்திய மணியே உருத்திராக்கம். சரியா? அப்போ ஆன்மாக்கள்கிட்ட இறைவன் கொண்டுள்ள அந்த பெருங்கருணையை நினைவூற்ற சாதனமாக இந்த உருத்திராக்கம் இருக்குது. அதே நேரம் திருவருட்பேற்றின்ற அடையாளமாகவும் உருத்திராக்கத்தை சொல்லினம். சிவனடியார்கள் கட்டாயம் அணிய வேண்டிய ஒரு புனித சின்னமாகவும் இது இருக்குது. இந்த உருத்திராக்கத்தில் 1 to 16 16 வரையான உருத்திராக்க மணி இருக்குது. சரியா? ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு அதிதேவதை, பொன்னிறம், கருநிறம், கபில நிறம் என்று பல நிறங்களில் உருத்திராக்க மணிகள் இருக்குது. அணியேக்குள்ள ஏதோ ஒரே நிறத்தில் இருக்கிற உருத்திராக்கத்தை அணிய வேண்டும். சம்பந்தரும் கூட இந்த உருத்திராக்கத்தை பற்றி பாடியிருக்கிறார். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே என்று பாடிட்டு போயிருக்கிறார். அப்போ இந்த உருத்திராக்கத்தை வந்து நாங்கள் அணிஞ்சமெண்டா உடல் நலம், செல்வ வளம், நீண்ட ஆயுள் எல்லாம் கிடைக்கும். மறுமையில் ஆண்டவன்ற அடியில் மாறா இன்பத்தை அனுபவிக்கலாம். எப்பப்போ இந்த உருத்திராக்கம் அணிகிறேன்டா சந்தியா வந்தனம், சிவபூசை, செபம், தேவார திருவாசக பாராயணம், புராண படனம் செய்யக்க, சிவாலய தரிசனங்கள் செய்யக்குள்ள இந்த உருத்திராக்கத்தை அணியலாம். அதுலேயும் சிக, சிரம், காது, மார்பு, தோல், கையில் இந்த உருத்திராக்கத்தை நாங்கள் அணியலாம். அந்த உருத்திராக்க மாலை வந்து 108 அல்லது 54 மணிகளோடு இருக்கும். சரியா? ரைட். அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது கந்த புராணம். அப்போ கந்த புராணத்தை பற்றி நீங்கள் சில விஷயம் எழுத வேணும். என்ன? அப்போ இந்த கந்த புராணம், இந்த புராணம்ன்றது பிள்ளைகள் அந்த எல்லாருக்குமே விளங்கத்தக்கதாக இலகுவான கதை வடிவில் சொல்கிறதுக்காக எழுந்தது தான் இந்த புராணங்கள். சரியா? அந்த புராணத்தில் வந்து ஒன்று தான் இந்த கந்த புராணம். அது வந்து கச்சியப்ப சிவாச்சாரியாரால் தரப்பட்டது. இந்த கந்த புராணத்தில் 6 காண்டம் இருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 6 காண்டம் இருக்குது. அந்த 6 காண்டம்
கச்சியப்பர் வந்து தமிழில் பாடினவர், அதுதான் கந்தபுராணம். இந்த கச்சியப்பரை பார்த்தமெண்டா காஞ்சிபுரத்தில் இருக்க குமரகோட்டத்தில் அர்ச்சகராக இருந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாற்ற புதல்வன். அவர் வந்து வடமொழி தமிழ் மொழியில் நிறைந்த அறிவுடையவர், ஒழுக்கம் அருளுணர்வு எல்லாம் இருக்குது. அவர் தான் இந்த முருகப்பெருமானை அன்போடு பூசித்து வந்தவர். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியாற்ற அறிவு, இறை பக்தி, திருவருள் எல்லாமே திருவருள் காரணமாக தான் என்ன கந்தபுராணம் தோன்றியிருக்கு. இந்த கந்தபுராணம் வந்து சைவ சித்தாந்த உண்மைகளை கதை வடிவில் சொல்லுது. அந்த கந்தபுராணத்தில் தான் மீட்சி படலம் என்ற ஒன்று இருக்குது. இந்த கந்தபுராணம் வந்து அறிவால் நிறைந்த அமுத சுரபி என்று சொல்கிற நாங்கள். இந்த கந்தபுராணம் சோழர் காலத்தில் தோற்றம் பெற்றது. சரியா, இப்படி பல விடயங்களை நீங்கள் எழுதலாம். இந்த கந்தபுராணத்தில் வர மீட்சி படலத்தில் கூட ஒரு பாயிண்ட்ஸ் அல்ல ரெண்டு பாயிண்ட்ஸாக கொடுக்கலாம் பிள்ளையா. சரியா, அப்போ இப்படி ஒரு வினா நான் உங்களுக்கு நேற்றைய தினம் பகுதி ஒன்று பார்த்தனான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டு. இது வந்து பொதிகை கல்வி நிலையம் கிளிநொச்சி, அந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற முன்னோடி பரீட்சையின் வினா என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கட்டும். அந்த வகையில் மாணவர்களே, இன்னும் ஒரு வினாத்தாளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.